என்ன பேசுறதுனே தெரியல. மேடைக்கு முன்னால் இருக்கும் சகோதரர் அத்தனை பேருக்கும், மேடையிலே இருக்கும் அத்தனை பேருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்ல முடியாது, அது ரொம்ப நேரமாகும். அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஸ்வரி கணேசன் அவர்கள், இந்த விழாவுக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும். என் தந்தையோடு நெருங்கி பழகி இருக்கிறீர்கள், கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி அழைத்தால் நான் வந்திருக்கிறேன். இப்பொழுது அந்த சிலையை பார்க்கும் பொழுது என்ன ஞாபகம் வருகிறது என்றால், அவரும் நானும் நெருங்கி பழகிறதை ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, மாத கணக்கில் சொல்ல வேண்டும். அவரும் நானும் ஒரு நாடகத்தை செட் பண்ணி பட்டி தொட்டி எல்லா கிராமங்களுக்கும் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த நாடகத்திற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமை தாங்கினார்கள், 4-5 நாடகத்திற்கு தலைமை தாங்கினார்கள். அந்த நேரத்திலே அவரும் சினிமாவில் நடித்தார், நானும் சினிமாவில் நடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்து நானும் நடித்தேன். அப்பொழுதுதான் திடீரென்று ஒரு வெடிகுண்டு விழுந்தது, ஐஸ்வரிவேலன் மறைந்து விட்டார் என்று. அந்த அதிர்ச்சி என்னால் தாங்க முடியவில்லை, அவர்கள் குடும்பத்தாராலும் தாங்க முடியவில்லை. அதற்கு பிறகு அப்பொழுது ஐஸ்வரி கணேசன் அவர்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலம், அவர் வளர்ந்து, அவர் உழைத்து இன்னைக்கு வானளவு உயர்ந்திருக்கிறார். அவருடைய உயர்ச்சியை யாரும் மறுக்க முடியாது. அவர் தந்தைக்கு செய்யும் நன்மை இந்த சிலை செய்தது. சிலையை செய்து அந்த அழகை பார்த்து விட்டார். இனி ஒன்றும் என்று அவர் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஐஸ்வரி கணேசன் அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு, முதியவர்களுக்கு, தெரிந்த நடிகர்களுக்கு, இன்னும் பலருக்கும் கண்ணுக்கு தெரியாத, கை கொடுக்கும் தெரியாத நன்றிகளை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த நன்றி தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார் என்று எனக்கு தெரிகிறது. அவர் வளர்ச்சி ஓங்குக, வானவள ஓங்குக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்னும் நன்றாக வளர வேண்டும், அவரை நான் வாழ்த்துகிறேன். அப்படி வாழ்த்த வேண்டும் என்றால் காலை அருகி மலரும் கதிரவனும் மாலை மதியமும் போரும் ஐஸ்வரி கணேசன் அவர்கள் வாழ்க 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 என்று வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றி. தொடர்ந்து தயாரிப்பாளர் திரு ராஜன் அவர்களை உரையாற்ற அனைவர் சார்பிலும் அன்போடு அழைப்பு.